அப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். நீ அழகமா இருக்க, என்ன காமிக்காத. அப்பா நீ குளிச்சாலும் இப்படிதான்ப்பா இருக்க, குளிச்சாலும் இப்படிதான் தெரியுற, குளிக்கலனாலும் இப்படிதான் இருக்க. அவரோட சூட் கேஸ் எங்க தூக்கி வச்சுட்டா இருப்பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மொமோ டியூட்டி. அண்ட் நீங்கள் பார்க்குறது உங்களோட சூனியா ஸ்ரீ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், என்ன தெரியுமா? அப்பாவும் அம்மாவும் வந்தாச்சு. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வ்ளாக் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வ்ளாக் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஷூட் பண்ணது. ஓகே, ஒன் வீக்கு, ஐ திங்க் ஒன் வீக்குக்கும் மேலேங்க இருந்துட்டு அவங்க ஊரெல்லாம் சுற்றிட்டு, உங்களுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னு. அண்ட் ஒரு 10 days வந்து அவங்க வீட்லேயே இல்லை. ஸோ அதனால் நான் தான் வந்து எல்லாமே பார்த்துக்க வேண்டியதாக இருந்ததுனால என்னால் சரியாக வ்ளாக் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் வந்து ப்ளாக் வந்து பண்ணுறேன், ஆனால் என்னால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு உட்கார முடியலைங்க. ஏன்னா எனக்கு வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பர்சனல் செஷன் வேறு நான் எடுக்கிறதுனால அதுலேயும் வந்து டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. அண்ட் இந்த வெங்காய சட்னியில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, புளி போட்டோம், அதுக்கப்புறமா வரமிளகா போட்டோம் இல்லையா, வறுத்தோம், வெங்காயத்தை வறுத்தோம், எல்லாத்தையும் வதக்கிட்டு 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலையை சேர்த்து அரைச்சி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கலருக்காக வந்து இது வந்து இந்த ரெட் சில்லி வந்து போடுறேன், காஷ்மீரி ரெட் சில்லி வந்து போடுறேன். அதில் காரம் இருக்காது, ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். இப்போ கலர் கொடுத்துருச்சு பார்த்தீங்களா. வெங்காயம் மட்டும் பச்சையாக நம்ம அரைச்சோம் அப்படின்னா அது வேறு கலரில் இருக்கும். இது போட்டோம் அப்படின்னா ஒரு ரெட்டான ஒரு கலர் வரும். ஸோ அதுக்காக அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து சேர்த்து அரைச்சி பாருங்களேன். வெங்காய சட்னியோட பிரமாதமாக இருந்ததுங்க. அண்ட் தாளிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் போடுவோமோ அது உங்களோட இஷ்டம், நீங்கள் வந்து தாளிச்சிடலாம். நல்ல காரசாரமாக இருந்தது, நல்லா இருந்தது சட்னி. இன்றைக்கி அப்பா அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தோசை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். தோசையும் சட்னி தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். சில பேர் வந்து போடுவாங்க, உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா உங்களோட வ்ளாக் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் போடுவீங்க. ஆக்சுவலி நான் ஒன்று சொல்கிறேன், லைஃப்பில் வந்து யார் இருக்காங்களோ இல்லையோ இல்லை, நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும். இவங்க இருந்தால் தான் அவங்க இருந்தால் தான் இல்லை, அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் லைஃப்பில் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. ஓகே, ஸோ என்னோடய வயசுக்கு, சின்ன வயசில் அண்ட் சாயோட வயசுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் இவங்க இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கணும், அவங்க இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும், அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிலாம் நினச்சோன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஸோ யார் இருக்காங்க இல்லை அதை பற்றி கவலைப்படாமல், யார் நம்ம கூட இப்போ இருக்காங்களோ நம்ம வந்து அதை வச்சு வாழ்க்கையை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிக்கணுங்க. ப்ளஸ் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கற்றுக்கணும். அப்படி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வந்து நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி ஒரு நல்ல விஷயம் பெண்களுக்கான நான் வந்து ஷேர் பண்ண போறீங்க. அதாவது நம்ம எவ்ரி மந்த் யூஸ் பண்ணுற சானிட்டரி நாப்கின். சானிட்டரி நாப்கின் நம்மளோட பட்ஜெட்டில் வரணும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 pad 20 pad நம்ம மந்த்லி வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு பட்ஜெட் வந்து விழுந்துடும். ஸோ நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அண்ட் காட்டன் பேஸ்டாக இருக்கிறது தான் எப்போவுமே அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ரேஷஸ்லாம் இருக்கக்கூடாது, அதிகமான கெமிக்கல்ஸ் வந்து இருக்கக்கூடாது, அண்ட் கொஞ்சம் வந்து லாங்காக இருக்கணும், விங்ஸ் எல்லாம் இருக்கணும், ஏன்னா லீக்கேஜ் வந்து ஆகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பேடு தாங்க எவர் தீனோடது. எவர் தீனில் ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வந்து தனியாகவே செப்பரேட்டாக நான் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட் நான் சொல்லுவேங்க. இன்னும் 100 rupees 95 rupees பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு விதமான பேட் வந்து வருதுங்க. ஒன்று வந்து பிங்க் கலரில் இருக்கு, ஒன்று வந்து ப்ளூ கலரில் வந்து இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு 20 pad நினச்சி கூட பார்க்க முடியாது. ப்ளஸ் ஒரு நார்மல் பேட்ல நம்ம என்னதான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு இருக்குமோ அந்த மாதிரி இந்த எவர்டீன்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து 20 pad இருக்குங்க, எக்ஸ்எல் சைஸ் வேற. அண்ட் விங்ஸும் இருக்கிறதுனால சைட்ல வந்து லீக்கேஜும் ஆகாது. காட்டன் சாஃப்டி அப்படின்னு வந்து போட்டிருக்கு பாத்தீங்களா, உண்மையிலேயே அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. இதோட பிரைஸ், இந்த நீம் அண்ட் சாஃப்ளவர் போட்டிருக்கு பாத்தீங்களா, இதோட பிரைஸ் வந்து 95 rupees. இதோட பிரைஸ் என்ன அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா எவர்டீனோட இதுவும் வந்து நீம் அண்ட் சாஃப்ளவர்,
ஆனால் இது வந்து ப்ளூ கலரில் வந்து இருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். இதுலேயும் வந்து 20 பேட் இருக்குது. இதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது எக்ஸல் அண்ட் வித் விங்ஸ் தான் இதுவும். அண்ட் இதில் என்ன பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பேட் வந்து நீங்கள் தேடிட்டுருக்கீங்க சானிட்டரி நாப்கின் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லா விதமான ப்ரொடெக்ஷனோட கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கும் வந்து கிடைக்கும். ஏன்னா அழகாக வந்து அப்சர்வ் ஆகுது, லீக்கேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, எந்த விதமான ஒரு பேட் ஆர்டர் ஸ்மெல்லும் வந்து இதனால் வருது கிடையாது. அண்ட் எக்ஸ்ட்ரா லாங் பேடுங்க, இதில் விங்ஸும் இருக்கிறதுனால சைடில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீக்கேஜ் வந்து ஆறுது கிடையாது. ஆன்டி ரேஷஸ், ஆன்டி டேனிங் ஏதாவது இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த நீம் அண்ட் சாஃப்ளவர் வந்து இது வந்து எடுத்துரும், ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் வந்து பண்ணும். இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரேஷஸ் மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இதில் நீம் இருக்குது. இது வந்து நான் உண்மையிலேயே சொல்கிறேன், இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள் கூட வந்து இதோட இது வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூ வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவாகவே இது வந்து போட்டிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து செக் பண்ணுங்கள், அதில் வந்து லிங்க் கொடுத்துட்றேன். இதை வந்து நான் பயன்படுத்துறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்தெல்லாம் வந்து கிளீனாக தொடச்சிடுவேங்க. கிளீனாக தொடச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் காலம்பரை வந்து என்னோட ஹவுஸ் ஹெல்பர் வந்து எல்லா பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்னோட வேலை என்ன அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூஸ்வலாக இதெல்லாம் எடுத்து வச்சிடுவேன், ஏன்னா காஞ்சு போயிடும். அவங்க வந்து மார்னிங் ஒரு 7:00 அந்த மாதிரி வருவாங்க, வந்துட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அம்மா ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பலா சக்கை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிஞ்சா இருக்கு பாருங்க, சின்னதா இருந்ததுங்க. ஸோ அதுல வந்து நம்ம கிரேவி மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். ஒரு நான்வெஜ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, பட் ஆனா இது வந்து பலாச்சோலையோட சக்கை. இதை வந்து கொஞ்சம் தண்ணி உப்பு மஞ்சப்பொடி போட்டு 5-10 நிமிஷத்துக்கு மேல குக்கர்ல வேக வைக்க கூடாது, இல்லைனா குழஞ்சு போயிடும். ஸோ நான் அவ்வளவுதான் வந்து நான் பண்றேன். இப்போ நம்ம வந்து குக்கர்ல மூடிட்டு வச்சிடுவோம். அண்ட் சாய் வந்து இங்க யாருக்காக வாட்டரை வந்து ரொப்பிட்டு இருக்காரு பாட்டில் அப்படின்னா பாட்டிக்காக. பாட்டிக்கும் தாத்தாக்கும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இப்படி வந்து எவ்ரி டே வந்து பாட்டில் ரொப்பி கொடுத்துருவாரு, சாயோட டியூட்டி அது. அந்த நான் வந்து இங்கே செடிக்கு வந்து தண்ணி விடுறேன், ஏன்னா காலம் கத்தால் தாங்க ஆகுது, ஒரு 10 மணி தான் இருக்கும். என்ன ஒரு வெயில் பாருங்க. லஞ்ச் வந்து முடிச்சுட்டு அம்மா வந்து பெரியம்மா வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அம்மாவும் நானும் வந்து வெளியில போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நடுப்புற பார்த்தீங்கன்னா செடிக்கும் வந்து தண்ணி விட்டுட்டு போறேன், ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, இல்லாட்டா காஞ்சு போயிடும். காமிக்காத நான் குளிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் இப்போதான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். நீ அழகமா இருக்க, என்னை காமிக்காத. அப்பா நீ குளிச்சாலும் இப்படிதான் பாருக்க, குளிச்சாலும் இப்படிதான் தெரியுற, குளிக்கலனாலும் இப்படிதான் இருக்க. அவரோட சூட்கேஸ் எங்க தூக்கி வச்சுட்டா இருப்பாருங்க, அவர் துண்டு. அப்போலேருந்து குளிக்கிறேன் நீ அப்பா. வழக்கம் போல ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இன்ட்ரடக்ஷன் கொடுத்து வெல்கம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து கிளம்புற என்ன ஆச்சு அப்படின்னா அம்மாவோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணேன், எல்லாருக்கும் கொடுத்தேன். இப்போதான் வந்து நீங்க பாத்தீங்கல்ல இந்த பலாச்சோட சக்கையில வந்து இன்னைக்கு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஹிந்தியில வந்து கட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்க அம்மா வந்து அப்போலேருந்து கட்டல் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, இன்னைக்கு வந்து கட்டலே பண்ணி தரேன். அந்த பெரியமாக்கும் வந்து கட்டல் வந்து ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவோட சிஸ்டருக்கு. ஸோ நான் பண்ணி அம்மா பெரியமாக்கும் வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். அது நிறைய பால் இருக்கு. இவங்க வந்து வீட்டுல இவ்வளவு நாள் ஊர்ல இல்லாம பால் வந்து கிட்ட நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு பாயசமும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். பால் இருக்கிறதே நிறைய பாயசம் வந்து பண்ணி கொடுக்கலாம். பாபாக்கு வந்து இன்னைக்கு பாயசம் கொடுக்கலாம். அண்ட் ஐம் சோ எக்ஸைட்டட், ஏன்னா அதுக்கு ரீசன் இருக்கு, போக போக நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க, ஓகேவா? எஸ் இப்போ வந்து நம்ம நான் குளிச்சிட்டேன், இப்பதான் நான் குளிச்சுட்டு வரேன். ஸோ வ்ளாக் வந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு இல்லை, சமையல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வ்ளாக் நான் ஸ்டார்ட் பண்ணி காலம்பரிலேருந்து நான் வ்ளாக் எடுத்துட்டு தான் இருக்கேன். நம்ம வந்து சமையல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து பாயசம் வந்து இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்து பண்ண போறேன். மக்கானா இருக்கு இல்லையா, மக்கானால வந்து நான் பாயசம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்.
சோ எப்படி இருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தாங்க பண்றேன் எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா எனக்கு பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை மக்கானால வந்து பண்ணணும். ஏன்னா மக்கானா என்கிட்ட இருக்க சாய்க்கு வந்து வறுத்து கொடுப்பேன் இல்லையா. சோ உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கே தெரியும் லோட்டஸ் சீடு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன். வீட்டுல வந்து பால் நிறைய இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா பாயசம் வந்து பண்ணும்போது பாலை வந்து தண்ணி விடாம காய்ச்சினோம் அப்படின்னா நல்லா இருக்கும். பாயசம் வந்து இது வந்து அதுவும் ஃபுல் கிரீம் மில்க் பாயசம் பண்ணும்போது ஃபுல் கிரீம் மில்க்ல வந்து பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நல்ல கூழ் போல இருக்கும் பால். சோ இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம இப்படி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிரன்ச்சியா இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்துப்போம். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டா வந்து இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துப்போம். இங்கே வந்து பிஸ்தாவும் நான் வந்து வாட்டர்மெலன் சீட்ஸ் வந்து வச்சுருக்கேங்க. இதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒன்று ரெண்டா அதையும் வந்து இந்த மாதிரி நம்ம அரைச்சிடலாம். ஓகேவா ரொம்ப அரைச்சிடாதீங்க ஒன்று ரெண்டா வச்சுக்கோங்க. இது வந்து பாதாம் அண்ட் முந்திரி பருப்பு. பாதாம் வந்து நினச்சி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து ஒரு ஓட்டு ஓட்ட போகிறேன். இப்போ வந்து இந்த மக்கானா வந்து நான் பாலில் வந்து போட்டுட்டேங்க. பாலை வந்து கொஞ்சம் சுண்ட காய்ச்சிருக்கேன். இழுப்பச்சட்டியில் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா இழுப்பச்சட்டியில் வந்து சீக்கிரமாக சுண்டி வரும். ஏன்னா பால் வந்து சுண்ட சுண்ட தான் பாயசம் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கூழ் போல் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து அந்த முந்திரி பாதாம் அரைச்சி விட்டுருக்கேன் இல்லையா அந்த மிக்சரையும் வந்து இதில் சேர்த்துட்டேன். நல்லா அரைச்சதுனால வந்து முந்திரி பருப்பில் வந்து ஒரு ஆயில் விட்டுடுச்சு. அதனால இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மக்கானா பாயசம் செம்ம டேஸ்டாக இருக்குங்க. இவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டால் நல்லா தானே இருக்கும். இப்போ வந்து நம்ம கிரேவி வந்து பண்ணிடலாம். எல்லா மசாலா ஐட்டத்தையும் நான் வந்து போட்டிருக்கேங்க. போட்டு எண்ணெயில் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு வந்து அரைச்சிடலாம். எல்லாமே பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து மிளகு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு பச்சை மிளகா வந்து வச்சுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எங்கள் பெரியம்மா ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா நல்ல ஒரு கப் வந்து சர்க்கரை வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வெறும் பிரியாணி இலையை போட்டுட்டு ஜீரகம் போட்டுட்டு இந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து சேர்த்துட்டேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். காரப்பொடி மஞ்சப்பொடி தனியாத்தூள் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் கலரிட்டே இருங்க பாயசம் ஏன்னா அடி பிடிச்சிடும். முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்கோம்ல அடியில் போய் உட்காந்துரும். இப்போ வந்து சாரப்பருப்பு வந்து பாயசத்தில் வந்து சேர்க்குறேன். எல்லாமே போட்டு அதை பாட்டு கொதிச்சுட்ருக்கோம் சுண்டி வரட்டும். இதில் வந்து இப்போ தக்காளி வந்து அரைச்சி விட்டுருந்தேங்க. ஒரு ரெண்டு மூணு பெரிய சைஸ் தக்காளி வந்து அரைச்சி இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க மசாலா. அது பாருங்க இப்போ இதையும் வந்து நல்லா கொதிக்க விடணும். இதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஓகேவா இது பாட்டு கொதிக்கட்டும். பாயசத்தில் வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து சேர்க்குறேங்க. அவ்வளோ யம்மியாக இருக்கும் கண்டன்ஸ் மில்க் சேர்த்தோம் அப்படின்னா. லாஸ்ட்டால் நம்ம இந்த பிஸ்தாவும் வாட்டர்மெலன் சீட்ஸ் வச்சுருந்தோம் இல்லை அரைச்சி அதை வந்து போட்டுட்டோம். அவ்வளோதான் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளியில். இதை வந்து வேக வச்சு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நான்வெஜ் ஐட்டம் மாதிரி இருக்குமே தவிர ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் என்னோட சமையலே முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டாக இதுக்கு வந்து ஃபைனல் டச் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து போட்டுருங்க. கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது பாபாக்கு ஃபஸ்ட்டு பிளேட் வந்து பாபாக்கு வச்சுடுவேன். உங்களுக்கே தெரியும் பாபாக்கு வைக்காமல் நான் எதுவும் சாப்பிட்றதில்லை. ஸோ இது என்னோட தாலி மோர் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா வெயிலுக்கு வந்து மத்தியான நேரத்தில் மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பாயசம் முந்தி ரைத்தா அண்ட் கிளம்பியிருக்கோம். எங்க பெரியமா வீட்டுக்கு வந்து போறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க பெரியமா வந்து பாக்கிறதுக்கு போறோம். சோ அங்க கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். கருத்து போயிட்டேன் இங்க பாருமா கேமரால நான் எவ்வளவு கருப்பா தெரியுறேன்னு. எங்க அம்மாவை பாருங்க முதல்ல
ரொம்ப நாள் ஆயிடுச்சு அம்மா பாத்து. எப்படி இருக்க சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இனிமே அம்மா வருவாங்க விளாக்ல, அப்பா வருவாங்க விளாக்ல, நம்ம சாய் கேட்கவே வேண்டாம். இங்க பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்க பெரியமா, பெரியமாவை காட்டுறேன். பெரியமாக்காக வந்து பாயசம் எடுத்துட்டு வந்தேன். சாய் இதை பெரியமா ஓபன் பண்ணுங்க. இது பாயசம், பாயசம் வந்து மக்கானா பாயசம். எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, பிரமாதமா இருக்குங்க, ரொம்ப நல்லா. இது வந்து அந்த சக்கை பண்ணியிருந்தேன்ல, சக்கை கிரேவி, அதையும் எடுத்துட்டு வந்தேன். ஜாக் ஃப்ரூட், ஜாக் ஃப்ரூட்டோட சப்ஜி வந்து நீங்க ரைஸோட சேர்ந்து சாப்பிடுங்க, இல்ல சப்பாத்தி இருந்தா சப்பாத்தியோட சாப்பிடலாம். பெரியமா நீங்க பாயசத்தை கொடுங்க. அம்மா எப்படி இருந்தது மக்கானா பாயசம்? சூப்பரா இருந்தது, ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. சாய் டிஃபரண்டா, ரெண்டுமே டிஃபரண்டா நல்லா இருந்தது. நல்லா இருந்தது 100% 500% ஆ. பெரியமா நீங்க சாப்பிட்டு வாங்க. 100% நல்லா இருக்கு. அதான் டிஃபரண்டா இருக்கு. இது முதல்ல நம்ம சாப்பிட்டது இல்ல, இன்னைக்கு தான் பண்ணி சாப்பிட்டோம். நம்ம நல்லா இருக்கு. சேர் ஆட்ரா சேர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எங்கள் பெரியமா வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அரட்டையெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து ஆட்டிகிட்ருக்கேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அங்கே வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நைட் ஆகிடும் எப்படியும். ஸோ இதோட என்னோடய வ்ளாகை வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள். ஓகே, பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.